கோட்டு மூவில சிஎஸ்கே அண்ட் டோனி ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அதுக்கு ஈக்குவலா கிரிட்டிசைஸும் பண்ணிட்டு வராங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா, டோனி என்ட்ரி ஒரு ஸ்டேடியம்லயும் டோனி வந்து பிளே பண்றது வேற ஒரு ஸ்டேடியமாவும் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹேட்டர்ஸ், என்னடா இது, கண்டினியூட்டியும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, படத்தை எடுக்க சொன்னா இஷ்டத்துக்கு ஏதோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி குறை சொல்றாங்க. பட் உண்மையா நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தா, அபிஷியலா இல்லாம அன்அபிஷியலா அட்வர்டைஸ்மெண்ட், மூவிஸ் ஆர் கேம்ஸ் இது போல விஷயத்துல கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆர் கிரிக்கெட் மேட்சஸ் யூஸ் பண்ணும் போது அதுல ஒரிஜினல் ஜெர்சி, ரியல் நேம்ஸ், ரியல் இன்சிடென்ட்ஸ் இது போலலாம் கண்டினியூட்டியோட எடுக்க மாட்டாங்க. இன்னும் லாஜிக்கா சொல்ல போனா, யூடியூப்ல 4-5 seconds வர அதர் வீடியோஸோட கிளிப்ஸை ஃபேரா யூஸ் பண்ணிக்க முடியும், அதுக்கு மேல யூஸ் பண்ணா கண்டிப்பா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதே போலதான் கோட் மூவில ஐபிஎல் வீடியோஸை ஃபேரா யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் டைம் இந்த சில மேட்சஸோட கிளிப்ஸை யூஸ் பண்ணதுக்கே பிசிசிஐ கோடிக்கணக்கில் காப்பிரைட் கேட்டு வாங்கியிருப்பாங்க போலதான் தெரியுது. ஸோ நடக்காத ஒரு சிஎஸ்கே எம்ஐ மேட்சை போட்டு ஏமாத்துறாங்க, படத்துல லாஜிக் இல்ல, லூப் ஹோல் இருக்குன்னு கதறாம படத்தை படமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கோட் மூவில பத்ரி கமெண்ட்ரி பண்றாருன்னு போட்ட போஸ்ட் உடனே, இவர் என்னப்பா அந்த பச்சை புல்லு பத்திக்குச்சின்னு சொல்லிட்டே இருப்பாரு, இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பில்டப்னு ட்ரோல் பண்ணாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல அவரோட கமெண்ட்ரியை வச்சு நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி படத்தையும் மேட்சையும் பேரலலா ஸ்கிரீன் பிளேல காட்டி டைரக்டர் வெங்கட் பிரபு திருக்க விட்டுருக்காரு. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா டீம் ஸ்காட்லாந்து கூட நடந்த செகண்ட் T20 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா டீம் ஜாஸ் இங்கிலீஷ் அடிச்ச செஞ்சுரியால 20 overs 186 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. சேஸ் பண்ண வந்த ஸ்காட்லாந்து டீமை 126 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் பண்ண ஆஸ்திரேலியா டீம் இந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாம இந்த சீரீஸையும் வின் பண்ணி தரமான சம்பவம் பண்ணிருப்பாங்க. நீங்க சீப் அண்ட் பெஸ்டா ஒரு ஒயர்டு இயர்போனை வாங்க நினைச்சா இந்த இயர்போனை வாங்குங்க. நான் கடந்த 6 மாசமா சேனல் வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு சாங்ஸ் அண்ட் மூவிஸ் கேட்க இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்ல இந்த இயர்போன் உங்களோட மணிக்கு ரொம்பவே வேல்யூவா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆர் பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்க நினைக்கிறவங்க பை பண்ணிக்கோங்க.